இது எங்கள் வீட்டு ஃபங்க்ஷன். அண்ணன் கல்யாணத்தில் தம்பி எப்படி உட்கார முடியாதோ அது மாதிரி எங்கள் அண்ணனோட படம் அது. உட்கார மனசே வரல, சீட் இருந்தது உள்ள, காலையிலேருந்து ஒரு பதட்டம் இருந்தது எங்கள் வீட்டு ஃபங்க்ஷன் கரெக்டாக போகணும் அப்படின்னு. எல்லாத்துக்கும் மேலே எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் அப்படின்னு எனக்கு மனப்பூர்வமாக ஃபீல் ஆனது கமல் சார். ஏன்னா என் படம் ஆரம்பிச்சு முத நாள் வந்து ஆரம்பிச்சு வச்சாரு, 100 டே ஃபங்க்ஷன் வந்து முடிச்சு கொடுத்தாரு. ஸோ அதே மாதிரி கொக்கு படத்தையும் ஆரம்பிச்சு வச்சுருக்காரு, இங்கே வந்திருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் சார். இங்கே வந்திருக்க டிரெக்டர்ஸ், மரியாதைக்குரிய பெரியவர்கள், சூர்யா அண்ணன், அனைவருக்கும் என்னோட வணக்கம். ஜென்ரலாக ஒரு விஷயம் நான் சொல்லலாம், என்னென்னா இந்த ஹீரோ நடித்தா இந்த அவர் பேர் பார்த்தவொடனே இந்த படத்துக்கு போய் பார்ப்பாங்க, இல்லை இந்த டிரெக்டர் அப்படின்னு ஒரு பேர் பார்த்தா அந்த படம் போய் பார்ப்பாங்க. ஃபாக்ஸ் ஸ்டார், த நெக்ஸ்ட் பிக் ஃபில்ம், அந்த ப்ரொடக்ஷனுக்காக என்னமே படம் போய் பார்ப்பாங்க. ஏன்னா நல்ல படங்கள் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, ஏன்னா மக்களுக்கு அந்த நம்பிக்கையை கொடுத்துட்டு இருக்காங்க. குக்கு மாதிரி ஒரு படம் ரொம்ப ரொம்ப எமோஷ்னலாக ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக வந்திருக்கு. உங்கள் எல்லாருக்கும் மனதை கவர்ற ஒரு படமாக இருக்கும். ராஜமுருகன் அண்ணன் வந்து ஒரே ஆஃபீஸில் தான் இருப்போம், எப்பயுமே ஒரு பாசிட்டிவிட்டியோட இருப்பார். எல்லாரும் அவர் சிரிப்பை பற்றி சொன்னாங்க, அவர் உண்மையிலே ரொம்ப பாசிட்டிவான ஒரு மேன். த மேன் தி இது எல்லாத்தையும் தாண்டி ஒருத்தர் எப்பயுமே வரவே மாட்டார், மகேந்திரன் சார். இந்த கதையை கேட்டதும் அவர் தான், அவர் தான் ஆரம்பிச்சு வச்சார். தேங்க்ஸ் டு ஹிம். ஸோ கீப் சப்போர்ட்டிங் அஸ். இந்த படத்துக்கு ஒரு பெரிய வரவேற்பு கொடுங்க. இந்த படத்தை கண்டிப்பாக ஒரு உங்களுக்கு ரொம்ப மனசை தொடுற ஒரு படமாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.